श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः सदसस्पतये नमः

மந்திரூர மஜத்காம சிரிப்பை பற்றி சொல்கிறது இந்த ராமாவளி இந்த சிரிப்புக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது என்னன்னு கேட்டுங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறதால சிரிக்க முடியும் எப்பொழுதுமே ஆனந்த சருவம் ஆனந்தம் பிரம்மேதி ஜானாதி வேதம் அப்படி ஆனந்தமயமாகவே அம்பாள் இருக்கா அதனால் அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு எப்படி இருக்கு மந்தஸ்மித புன்சிரிப்பார் சில பேர் அப்படின்லாம் சிரிப்பார் ஸ்புட அட்டகாச விகசிதா ஜனமஹா சிவபெருமான் இருக்கு நாமாவளி அவன் சிரிக்கிறது அப்படியே எட்டுத்துக்கும் கேட்குமா ஆனால் புன் புன்சிரிப்பு பனி முருவல் தவள திருநகையும் அப்படி அதெல்லாம் பெற்ற துணையா எங்கள் சங்கரனை துடியிடை சாய்க்கும் துணை இது சிரிப்பில் என்ன ஒரு ரகசியு கேட்டுக்களே என்னென்ன நம்ம மகிழ்ச்சியில் சிரிக்கிறோம் குழந்தைகள் சிரிக்கும் கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு நாட்டிய சாஸ்திரத்தில் ஆசின்னு ஒரு ரசம் சிரிப்பை பற்றி அந்த சிரிப்பு எப்படி எப்படியெல்லாம் அபிநயம் பண்ணணும்னு சொல்லும்போது அதோடய பிரயோஜனத்தையும் சொல்லியிருப்பார் அது வந்து மகிழ்ச்சியான ஒரு சொரூபமாக இருக்கும்போது தான் அந்த சிரிப்பு வரும் அதுவும் மந்தஸ்மிதமாக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா அன்பின் வெளிப்பாடு காதலின் வெளிப்பாடு அந்த வெளிப்பாடுங்கிற அந்த உணர்ச்சி அதுதான் அந்த புன் சிரிப்பாக இந்த இடத்துல சொல்கிறார் மந்தஸ்மித புன்னகை மெதுவாக உதடு தெரியலாம் அதாவது பல்லெல்லாம் ஹா ஹாஹான்னு சிரிக்காமல் அப்படி அப்படி ரொம்ப உதடுகளை மூடி அந்த ஒரு அந்த சிரிப்புங்கிறதே ஒரு பர்டிகுலர் நபருக்கு மாதிரி தான் புரியும் வேறு யாருக்கும் அவள் சிரிக்கிறது அப்படிங்கிறது புரியாது அதுக்கு உண்டான அர்த்தம் புரியாது தலைவனும் தலைவியும் சொல்லுகிற அந்த சிரிப்பை தான் இந்த இடத்துல சொல்கிறார் அவர் மந்தஸ்மித பிரபாபூர பிரபா அப்படின்னா ஒளி அம்பாளுடைய உதடை பற்றி இதுக்கு முன்னாடி சொன்னார் சிகிச்சை வேர்னு இருக்கும்னு அப்படி பிரபா அப்படின்னா ஒளி பவள மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கார் அதனால் ஒளி அந்த சிரிப்பு ஒளினா முகத்தில் வரக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பண்பு ஒளி அந்த புன் சிரிப்பில் காமேஸ்வரனுடைய மனதை முழுகடிக்கிறவர் காமேசமான சாதனமா அதாவது சிவன் வந்து எந்த ஒன்றிலேயும் லைகிக்க மாட்டார் அது அது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு பொம்னாட்டியினுடைய சிரிப்பை பற்றி சொல்கிறார் அம்பாள் சாக்ஷாத் அம்பாள் அவளுக்கு லட்சணம் பாருங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னா காளிதாசன் சொல்லுவான் ஒரு வயசு பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படிம்பா கன்னியா வரைத்தே ரூபம்னு சொல்லுவான் அழகாக இருக்கணும் அவள் அம்மாட்ட கேட்டால் ஏதோ இங்கே தான் கஷ்டப்பட்டான் எதுவும் அங்கே போயாவது நல்லபடியாக இருக்கணும் செல்வத்தோடு இருக்கணும் அந்த பொண்ணோட அப்பாட்ட கேட்டால் அப்படின்னா செல்வம் இருந்தால் பார்த்து போதாது ஒழுக்கத்தோடு இருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்போ அப்புறம் கல்யாணத்துக்கு வரவாயெல்லாம் நம்மளை கூப்பிடணும் மரியாதை பண்ணணும் சாப்பாடு பண்ணணும் சர்வே சந்தி போச்சிடும் இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் சொல்லுவான் அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி எந்த ஒரு பண்பும் இல்லாத ஒருவன் சிவபெருமான் அதனால தான் அந்த சிரிப்புக்கு அவ்வளோ மரியாதை என்ன அப்படின்னா பரமேஸ்வரம் அழகாக இருப்பான்னா அப்படி சாஸ்திரத்தில் இல்லை பாம்பு தூக்கின்னு மேலே போட்டுருப்பான் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை பூசின்னு இருப்பான் யானை தோல் இருக்கோல்லையோ அதை எடுத்து மேலே போட்டுருப்பான் யாராவது விரும்புவாடாத அப்படி ஒரு அசிங்கமான தடையெல்லாம் ஜடையாக இருக்கும் சரி அதுவாது இருக்கட்டும் நல்லா சம்பாதிக்கிறானா அப்படின்னா அவர் வச்சிட்டுருக்கிறது பெரிய சொத்து என்னன்னு கேளுவோ ஓடு மண்டை ஓடு பிரம்மாவோட ஓடு என்ன மாதிரி ஒரு பணக்காரம் சரி அதையாவது விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் பரமேஸ்வரன்ட யோசனை ஏதாவது கொஞ்சம் ஒழுக்கமானவனாக சரியானவனாக இருக்கானா தயவுசெய்து இந்த நாமாவளிக்கு விளக்கம் அம்பாளுடைய சிரிப்பை பற்றி விளக்குவதற்கு மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் வேறு எந்த நோக்கத்திலும் இதை புரிஞ்சுக்காது அதுக்காக தான் இதை சொல்கிறேன் தலையில் கெங்கையை வச்சுட்டுருக்கான் அனாதினர் கல்யாணம் பண்ணோன்னா குலங்கோத்திரம்லாம் பார்த்து பொண்ணு கொடுக்க வேண்டாமா இவ்வளோ அனாதி விட்டார் எந்த இடத்துல தோண்டினா எந்த இடத்துல முடிஞ்சான் யார் சொந்தக்காரா யாரும் இல்லை அனாதி இப்படிப்பட்டவனிடம் அதோட குணமாவது நல்ல குணமாக இருக்கா அப்படின்னா மகா கோபக்காரன் அப்புறம் எப்படி சிரிப்பு வரும் சொல்லுங்க போவோம் என்ன சிறப்பு பாருங்க ருத்ரமன்னவ உன்னோட கோபத்துக்கு நமஸ்காரம் வேதம் அப்போ மிகுந்த சினத்தை கொண்டவனாக இருக்கும் செய்கிற தொழில் அழிக்கிற தொழில் அம்மாள் படைக்கிற தொழில் சிவபெருமான் அழிக்கிற தொழில் எப்படி இருக்கு அப்போது மந்தஸ்மித பிரபாபூர மஜத் காமேசமான சாயினமொழி என்ன அப்படின்னா இவ்வளது பண்புகளை பெற்றிருந்த பொழுதும் உண்மையான அந்த அன்பு தலைவன் தலைவியின் மீது கொள்ளுகிற அந்த அன்பு இருக்க அது எதையுமே பார்க்காது அப்படி ஒரு பெரும் மகிழ்ச்சி அது அம்பாளிதான் முடியும் வள்ளி நீ செய்த வல்லபமேம்பார் தான் உண்டிதான்றி பரமேஸ்வரன் கூட கொடுத்தனு பண்ண முடியும் அவன் வச்சிருந்துக்கிற அந்த கோபத்துக்கும் அவனுடைய பண்புக்கும் இறைவன் எங்கு பார்த்தாலும் இருக்கிறான் ஆனால் உமைமை யாருன்னா அந்த இறை அருளை பெற்று நமக்காக வழங்கக்கூடியவன் தடக்கையும் முன்னான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவும் வள்ளி நீ செய்த வல்லபமேம்பர் ககனமும் வானும் புவனமும் விற்காமனங்கம்பர் அப்படியே காமனே தகனம் பண்ணினான் காமன்கிற உணர்ச்சியே இல்லாதவன் காமன்கிற அந்த காமத்தையே தகனம் பண்ணினவன் அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு அஞ்சு குழந்தையை பார்த்துட்டு சமஸ்தலோகத்தையும் லோகத்தையும் வாழ வச்சுட்டு ஐயன் நடந்தபடி இருநாழி அண்டமெல்லாம் உயே சமஸ்தலோகமும் லோகமும் க்ஷேமமாக அவள் ரெண்டு பேரும் சிரிக்கிறா அப்படின்னா அந்த தாயாரும் தொகப்பனாரும் அதில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கும் பாருங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி குணமெலாம் இருக்கு அம்மா இதெல்லாம் தாண்டி அதை புன்சிரிப்போடு சரி பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு சிறப்பு பண்பு பாருங்கள் இது சிரிக்கக்கூடிய சூழலாக இதை அப்படின்னா அவ்வளோ சிறப்பு அப்போ அந்த மகிழ்ச்சியை தரும் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி அதாவது மந்தஸ்மித பிரபாபூர்வத் காமேசமான சமான சாதனமாக சிவன் வந்து சிரிக்கக்கூடாது நகைத்து புறம் எரித்த பெறார் சிரிச்சா எரிஞ்சிடும் முப்புறங்களையும் நகைத்து எரித்தார் ஆனால் அம்பாள் சிரிக்கணும் அப்படியே தவழ திருநகையும் அப்படிம்பார் அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி தியானம் பண்ணினா அம்பாளை தியானம் பண்ணினா சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆத்துக்காருக்கும் ஒய்ஃபுக்கும் எப்போ பார்த்தாலும் சிறு சிறு சிறுன்னே இருப்பா சண்டை வந்துட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கணவன் மனைவியின் மீது அப்படி ஒரு பேர் அன்பு ஒரு அறத்தின் வாயிலாக ஏற்படுகிற அன்பு அன்பு தான் எல்லாமே அன்பு தான் சிவம் அந்த அன்பை தரக்கூடிய ஒற்றுமையை தரக்கூடிய குடும்ப ஒற்றுமை கணவன் எடுத்து அன்பை தரக்கூடிய அற்புத நாமாவளி அன்பு அகலாத அபிராமி அபிராமப்பட்டு கேட்கிறார் அந்த மாதிரி கணவன் மனைவியின் மீதும் மனைவி கணவன் மீதும் கொள்ளுகிற அன்பானது மிகுதியாக வேண்டும் அது அறத்தின் வழியிலே அமைய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அறத்தோடு கூர்ந்த அந்த அன்பை பெற இயல்பு முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ